வணக்கம். உலகின் மிகப்பெரிய திறந்தவெளி சிறைச்சாலை என்று அழைக்கப்படுகிற காசா ஸ்ட்ரிப் இஸ்ரேலுக்கும் எகிப்துக்கும் இடையில் இருக்கிறது. 40 கிலோமீட்டர் நீளமும் 10 கிலோமீட்டர் அகலமும் கொண்ட இந்த பகுதி இன்றைக்கு உலகத்தில் மிகப்பெரிய பேசும் பொருளாக இருக்கிறது. மேற்கே மத்திய தரைக்கடல், தெற்கே எகிப்து, கிழக்கு மற்றும் வடக்கில் இஸ்ரேல் என்று எல்லைகளால் சூழப்பட்டு இருக்கிறது. 2 மில்லியன் மக்கள் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மிக அடர்த்தியாக மக்கள் வாழ்கின்ற பிரதேசங்களில் ஒன்றாக இது அறியப்படுகிறது. இங்கே 13 மாவட்டங்கள் இருக்கின்றது. காசா நகரில் மட்டும் ஐநாவினால் அமைக்கப்பட்ட 8 அகதிகள் முகாம்கள் இயங்குகின்றன. 1948 இஸ்ரேல் என்கின்ற தனி தேசம் உருவான போது இது பாலஸ்தீனத்தின் பகுதியாக அறிவிக்கப்பட இருந்தது. இஸ்ரேலிலிருந்து தப்பி வெளிவந்த அல்லது விரட்டியடிக்கப்பட்ட பாலஸ்தீனியர்கள் ஏராளமானோர் இந்த காசா பகுதியில் வந்து தஞ்சமடைந்தார்கள். 1967 போரில் இஸ்ரேல் மேற்கு கரையையும் கிழக்கு ஜெருசலேமையும் காசா பகுதியையும் கைப்பற்றியது. இந்த 3 பிராந்தியங்களும் பாலஸ்தீனியர்களுக்கான எதிர்கால ராஜ்யத்திற்கான விருப்பப் பகுதிகளாக இருந்தது. இந்த சூழ்நிலையில் 1987 பாலஸ்தீனிய எழுச்சி ஏற்பட்டது. அதே ஆண்டில் ஹமாஸ் என்கின்ற அமைப்பு உருவானது. காசா பகுதியில் உருவான இந்த அமைப்பு பின்னர் ஆக்கிரமிக்கப்பட்ட மற்ற பகுதிகளுக்கும் பரவியது. 1990 ஓஸ்லாவில் ஒரு அமைதி பேச்சுவார்த்தை உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டது. அதன் காரணமாக பாலஸ்தீனத்தில் அதிகார சபையை நிறுவி காசா மற்றும் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து பாலஸ்தீனிய பகுதியாக பிரிக்கப்பட்டவை நிர்வாகத்திற்கு ஒதுக்கப்பட்டது. 2005 ஒரு வன்முறை எழுச்சி ஏற்பட்டது. இதன் காரணமாக தன்னுடைய துருப்புக்களையும் யூத குடியிருப்புகளையும் இஸ்ரேல் விலக்கிக் கொண்டது. 2006 பாலஸ்தீனிய தேர்தல் நடந்தது. அதில் ஹமாஸ் பெருமளவு வெற்றி பெற்றது. ஹமாஸிற்கும் ஃபத்தா கட்சிக்கும் அதிகார மோதல் ஏற்பட்டது. 2007 இந்த அதிகார மோதல் மிகப்பெரிய உச்சக்கட்டத்தை அடைந்து காசா பகுதி முழுவதும் ஹமாஸின் கட்டுப்பாட்டிற்கு வந்தது. மற்ற பகுதிகளில் அந்த ஃபத்தா கட்சியினுடைய கட்டுப்பாட்டிற்கு சென்றது. உலகத்திலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டதாக இருந்து கொண்டிருக்கின்ற காசாவில் எந்த ஒரு இஸ்லாமிய சட்டங்களையும் புகுத்தி ஹமாஸ் எந்த கொடுமையும் செய்யவில்லை. ஆனால் அதே நேரத்தில் தனக்கு எதிராக பேசுபவர்களையும் தனது ஆட்சிக்கு எதிராக குறை கூறுபவர்களையும் கருத்து மோதல்களையும் அடக்குவதற்காக வன்முறையை கையில் எடுக்கிறது என்பதுதான் அதன் மேல் இருக்கின்ற மிகப்பெரிய குற்றச்சாட்டு. 3 போர்கள் மற்றும் 14 ஆண்டு காலம் ஆட்சியை கைப்பற்றி வைத்திருப்பதன் காரணமாக ஹமாஸ் அங்கே வேரூன்றி இருக்கிறது. 2007 பிறகு இஸ்ரேலும் எகிப்தும் காசாவினை குறித்து மிகுந்த அலர்ட்டாகி அவர்கள் ஒரு முற்றுகையை போல அதை முடக்க ஆரம்பித்தார்கள். இதன் காரணமாக ஹமாஸ் பிற நாட்டில் இருந்து ஆயுதங்களை இறக்குமதி செய்வது தடுக்கப்படும் என்று நம்பினார்கள். முற்றுகை என்பது கூட்டு தண்டனையின் மிகப்பெரிய வடிவம் என்று கூறுவார்கள். ஏனென்று பார்த்தால் முற்றுகை இடும் போது அங்கே உணவுப் பொருட்கள் மட்டுமல்ல அவர்களுக்கான எந்த ஒரு வெளிப்புற தகவல் தொடர்பும் இல்லாமல் தேவையான வளங்கள் இன்றி தேவையான வளர்ச்சி இன்றி ஒதுக்கப்பட்ட ஒரு பிரதேசமாக அது மாறிவிடும் என்பதுதான் கூட்டு தண்டனையின் ஒரு வடிவம் என்று இது அழைக்கப்படுகிறது. அந்த தண்டனை கீழ் கிட்டத்தட்ட 14 ஆண்டுகளுக்கு மேலாக காசா இருந்து வருகிறது. ஹமாஸும் இஸ்ரேலும் 3 போர்களையும் பல சிறிய போர்களையும் பார்த்துவிட்டன. இதுவரையில் நடந்ததில் மிக மோசமான போர் எதுவென்றால் 2014 போர் என்றுதான் நாம் கூற வேண்டும். 50 நாட்கள் அது நீடித்தது. 2200 மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் இறந்தார்கள். 73 மேற்பட்ட இஸ்ரேலியர்கள் இறந்தார்கள். அதுபோல ஒரு போர் இப்போது ஏற்பட்டு விடுமோ என்கின்ற அச்சம் எல்லோர் மனதிலும் அங்கே ஏற்பட்டிருக்கிறது. கடந்த 7 நாட்களாக ஹமாஸினுடைய ஏவுகணைகளும் இஸ்ரேலினுடைய வான்வெளி தாக்குதலும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. ஹமாஸினுடைய தலைவர்கள் இருக்கின்ற வீடுகள் ஒட்டுமொத்தமாக அழிக்கப்படுகின்றன. அங்கிருந்து ஒளிபரப்பு செய்கின்ற மீடியா ஹவுஸ்கள் தாக்கப்பட்டு இருக்கின்றன. இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று கேட்டால் ஹமாஸ் அங்கிருக்கின்ற பாலஸ்தீனியர்களை மனித கேடயங்களாக பயன்படுத்துகிறது என்று கூறுகிறார்கள். குடியிருப்புகளைத்தான் தங்களுக்கான உறுதியான இருப்பிடமாக அவர்கள் மாற்றுகிறார்கள். பள்ளிகளிலும் மசூதிகளிலும் தங்கள் ஆயுதங்களை மறைத்து கிடங்குகளாக மாற்றியிருக்கிறார்கள். மருத்துவமனைகளிலும் ஆம்புலன்ஸ்களிலும் அவர்கள் பதுங்குகிறார்கள். விலங்குகளை அவர்கள் வெடிபொருட்களை வெடிக்க வைக்கும் ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார்கள். இஸ்ரேலிய பொதுமக்களின் மீது ஏவுகணைகளை விடுகிறார்கள். சுரங்கங்களை தோண்டி இஸ்ரேலிய குடியிருப்புகளில் நுழைந்து தாக்குதல்களை மேற்கொள்ள முனைகிறார்கள் என்று பட்டியல்களை வாசிக்கிறது. இதனை இப்படியே விட்டுவிடப் போவதில்லை. 1967 போர் மாதிரியாக இது மீண்டும் மிகப்பெரிய போராக உருமாறும் என்று அரசியல் நோக்கர்கள் கருதுகிறார்கள். அதற்கு ஏற்றாற் போல இஸ்ரேலுடைய பிரதமரும் நாங்கள் இதனை தொடங்கவில்லை, ஆனால் நாங்கள் தற்காத்துக் கொள்வதற்கு எதையும் செய்வோம் என்கின்ற மாதிரியாக பேசிக் கொண்டிருக்கிறார். 2007 பிறகே இஸ்ரேலும் எகிப்தும் இணைந்து காசா
ஸ்ட்ரிப்பை ஒரு முற்றுகை போல மூடிவிட்டன. அப்படி இருக்கும் பொழுது ஹமாஸிற்கு இவ்வளவு ஆயுதங்கள் எப்படி வருகிறது? ஆயிரக்கணக்கான ராக்கெட்டுகளை எப்படி ஏவுகிறார்கள்? குறைந்த தூர, மத்திய தூர, நீண்ட தூர ராக்கெட்டுகளை எப்படி அவர்களால் உண்டு செய்ய முடிகிறது என்றதெல்லாம் பார்க்கும் பொழுது, கடந்த 13 ஆண்டுகளாக இஸ்ரேல் ஹமாஸினை எப்படி எதிர்கொள்வது என்று தெரியாமல் திணறிக் கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை என்று கூறுகிறார்கள். எவ்வளவுதான் முற்றுகை போட்டு இருந்தாலும் காசாவிற்குள் ராக்கெட்டுகள் வருவதை, ஆயுதங்கள் வருவதை அவர்களால் தடுக்க முடியவில்லை. 2007 பிறகு நூற்றுக்கணக்கான சுரங்கங்களை பாலஸ்தீனியர்கள் தோண்டியிருக்கிறார்கள். எகிப்தினுடைய எல்லை பகுதியில் அவர்கள் தோண்டிய அந்த சுரங்கங்களின் மூலமாக ஆயுதங்களும் ராக்கெட்டுகளும் அவர்களுக்கு கடத்தப்பட்டன. 1982 சினாய் தீபகற்பத்தில் இருந்து இஸ்ரேல் விலகியது. அப்போது இரண்டாக பிரிக்கப்பட்ட ரஃபா நகரத்தின் பாலஸ்தீனிய மற்றும் எகிப்திய பக்கத்தில் இருந்து இந்த சுரங்கங்கள் 3 கிலோமீட்டர் வரை கூட தோண்டப்பட்டு இருக்கின்றன. இந்த சுரங்கங்களின் மூலமாக ஹமாஸுக்கு வந்திருக்கின்ற அனைத்து ஆயுதங்களும் ஈரானிய தொழில்நுட்பத்தில் இருப்பது என்பதுதான் இங்கே குறிப்பிடத்தகுந்ததாக இருக்கிறது. இதனால்தான் இஸ்ரேல் தொடர்ந்து ஈரானை தன் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் என்று எண்ணுகிறது. ஒரு ஈரானிய கடற்படை கப்பல் மூலமாக பாரசீக வளைகுடாவில் இருக்கின்ற பந்தர் அப்பாஸிலிருந்து ஆயுதங்களுடன் கிளம்பி ஹார்முசின் நீரிணை வந்து செங்கடலுக்குள் நுழைந்து போர்ட் ஆப் சூடானுக்குள் அந்த கப்பல் வருகிறது. அங்கிருந்து சூடானுக்கு அந்த ஆயுதங்கள் கடத்தப்படுகின்றன. சூடானுக்கு மேலே இருக்கின்ற எகிப்திற்கு அவை லாரிகள் மூலமாக ஏற்றி கொண்டு வரப்படுகிறது. அங்கிருந்து இந்த சுரங்கங்கள் மூலமாக காசா பகுதிக்குள் ஆயுதங்கள் கடத்தப்படுகின்றன. 2012 இஸ்ரேல் ஹமாஸினுடைய ராணுவ தலைவர் அகமது அல் ஜபாரியை ஒழித்தது. இதற்கு பதிலடி கொடுப்பதற்காக முதல் முறையாக டெல்அவிவை நோக்கி ஹமாஸ் தன் ராக்கெட்டுகளை விட்டது. அந்த பிராந்தியத்தில் அப்போது மிகப்பெரிய கொந்தளிப்பு இருந்தது. அரபு வசந்தகால புரட்சி ஏற்பட்டிருந்த உச்சகட்டம் நேரம் அது. அந்த சமயத்தில் பாலஸ்தீனியத்திற்கு என்று ஒரு ஆதரவு குரல்களும் எழுகின்ற சூழ்நிலை இருந்தது. இது தொடர்ந்து வந்த சூழ்நிலையில் எகிப்தின் மூலமாக, அதனுடைய சுரங்கங்களின் மூலமாகத்தான் காசா ஸ்ட்ரிப்புக்குள் இத்தனை ஆயுதங்கள் வருகின்றது என்பது உலகத்திற்கே தெரிய வந்தது. எகிப்தும் சில சுரங்கங்களை அளித்தது, அத்துடன் ஒரு பெரிய சுற்றுச்சுவரையும் கட்ட முயற்சித்தது. ஜனவரி 2020 செங்கடல் பகுதியில் ஒரு ராணுவ போஸ்ட் ஒன்றும் எகிப்தால் கொண்டு வரப்பட்டது. இதற்கு முக்கியமான காரணம், எகிப்தின் வழியாக எந்த ஒரு ஆயுதமும் ராக்கெட்டுகளும் காசா ஸ்ட்ரிப்பிற்குள் செல்லக்கூடாது என்பதுதான். அது மட்டுமல்லாமல் அந்த சுரங்கங்களுக்குள் கடல் நீரை கொண்டு வந்து நிரப்பி அந்த சுரங்கங்களை பயன்படுத்த முடியாத சூழ்நிலைக்கும் மாற்றினார்கள். 2014 காசா போருக்கு பிறகு ஹமாஸினுடைய ஆயுத வளங்கள் குறைந்துவிட்டன. 50 நாட்கள் நீடித்த அந்த போரில் தன்னுடைய இருப்புகளை எல்லாவற்றையும் அது இழந்துவிட்டது. அப்புறம் இப்போது எப்படி ஹமாஸிற்கு இஸ்ரேலை ஆட்டம் காண செய்கின்ற அளவிற்கான ஆயுதங்கள் வந்தன என்று பார்க்கும்போது, ஹமாஸ் தன்னுடைய ஆயுதத்திற்காக மறு உருவாக்கத்தை கொண்டு வந்தது. புது ஆயுதத்தை கடத்தி வருவது மிக கடினம். அதனால் என்ன செய்வது என்று விழித்துக் கொண்டிருக்கும் பொழுது இஸ்ரேலில் இருந்து வீசப்பட்ட ராக்கெட்டுகள் பல வெடிக்காமல் காசா ஸ்ட்ரிப்புக்குள் கிடந்தன. அதனை எல்லாமே அறுவடை செய்வது போல அவர்கள் அள்ளி வர ஆரம்பித்தார்கள். இதில் உயிராபத்தும் இருந்தது. ஆனாலுமே ஆயுதங்கள் வேண்டும் என்பதற்காக அதனை மறு உருவாக்கம் செய்து தங்களுடைய ராக்கெட்டுகளாக மாற்றி இஸ்ரேலின் மீது ஏவ ஆரம்பித்தார்கள். இஸ்ரேலிய வெடிக்காத வெடிகுண்டுகளும் ராக்கெட்டுகளும் இவர்களுடைய தொழிற்சாலைகளுக்கு மூலப்பொருட்களாக மாறின. புதிது புதிதான ராக்கெட்டுகளை இவர்கள் உருவாக்க ஆரம்பித்தார்கள். இது மட்டுமல்லாமல் 2005 காசாவினுடைய யூத குடியிருப்பில் அவர்களுக்கு தண்ணீர் வழங்குவதற்காக மிக நீண்ட பைப்புகள் ஆழத்தில் புதைக்கப்பட்டு இருந்தன. அந்த குழாய்களை எல்லாம் எடுத்து அவைகளை ராக்கெட்டுகளாக அவர்கள் மாற்றினார்கள். இவர்கள் இப்படி மறு உருவாக்கம் செய்கின்ற ராக்கெட்டுகள் சில நேரங்களில் காசா ஸ்ட்ரிப்பிலேயே விழுகின்றன. கால்வாசி ராக்கெட்டுகள் அந்த பகுதியில் இருக்கின்ற பொதுமக்கள் மீதே விழுகின்றது. அதனால் பாலஸ்தீனியர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அவர்கள் தயாரித்த ராக்கெட்டுகளே அவர்களுடைய மக்களை கொள்கிறது. நாங்கள் என்ன செய்வது என்று கூட இஸ்ரேல் சில சமயங்களில் சொல்கிறது. இது இல்லாமல் வேறொரு நூதன முறையையும் ஹமாஸ் கண்டுபிடித்து அதனிடம் ஸ்பெஷல் டைவிங் டிவிஷன் ஒன்று இருக்கிறது. அந்த டைவிங் டிவிஷனில் இருக்கின்ற டைவர்ஸ் கடலுக்குள் மூழ்கி முதலாம் உலக போரின் போது மூழ்கிய ராணுவ கப்பல்களை தேடி கண்டறிந்து அதில் இருந்து வெடிபொருட்களை எடுத்து வந்து தங்களது ராக்கெட்டுகளுக்கு பயன்படுத்த ஆரம்பித்தார்கள். இதில் முக்கியமாக 2 கப்பல்களை அவர்கள் கண்டறிந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. பிரிட்டிஷாருடைய காசா போரில் 1917 மூழ்கிய HMS M15 மற்றும் HMS ஸ்டாஞ்ச் என்கின்ற 2 கப்பல்களையும் இவர்கள் தேடி கண்டறிந்தார்கள். அதில் கிடைத்த சின்ன சின்ன துப்பாக்கிகள் போன்றவற்றை மறு உருவாக்கவும் செய்ய முடியாது என்பதனால் விட்டுவிட்டார்கள். ஆனால்
எக்ஸ்ப்ளோசிவ் ப்ரொஜெக்டைல்ஸ் என்கின்ற வெடிமருந்துகளை அவர்கள் எடுத்து வந்து தங்களது ராக்கெட்டுகளுக்கு அவர்கள் பயன்படுத்த ஆரம்பித்தார்கள். இப்படி தங்களது சின்ன பிராந்தியத்திலேயே தங்களுக்கான ஆயுதங்களை பல விதத்திலும் உருவாக்க ஹமாஸ் துணிந்தது. அதற்கு பின்பு இப்போது அதனிடம் இருக்கின்ற ஆயுதங்கள் இஸ்ரேலினுடைய அனைத்து நகரங்களையும் தாக்குவதற்கு தகுதியானதாகவும் வல்லமை கொண்டதாகவும் இருக்கிறது என்று கூறியிருக்கிறார்கள். இதனால்தான் ஈரானின் அணு ஆயுத தொழில்நுட்பம் எதுவும் ஹமாஸிற்கு கிடைக்கக்கூடாது என்பதில் இஸ்ரேல் குறியாக இருக்கிறது. இப்படி ராக்கெட்டினுடைய தொழில்நுட்பம் கிடைத்ததற்கே கிடைத்த பொருட்களை வைத்து ராக்கெட்டுகளை தயாரித்து ஆயிரக்கணக்கில் இஸ்ரேலின் மீது அவர்கள் தாக்குதல் நடத்துகிறார்கள் என்றால், அணு ஆயுத தொழில்நுட்பம் மட்டும் இவர்களிடம் கிடைத்துவிட்டால் என்ன ஆவது என்றுதான் இஸ்ரேல் பதட்டப்படுகிறது. அதற்காகத்தான் ஈரான் அணு ஆயுத நாடாக மாறிவிடக் கூடாது என்பதில் இஸ்ரேல் மிகுந்த முயற்சி எடுத்து அதற்கான அனைத்து வேலைகளும் ஈடுபடுகிறது என்று அரசியல் வல்லுநர்கள் கூறுகிறார்கள். இஸ்ரேல் இப்போது கொஞ்சம் பதட்டத்தில் தான் இருக்கிறது. தன்னுடைய அஸ்கிலான் என்கின்ற நகரத்தை காத்து வந்த அயன்டோம் பழுதுபட்டு இருப்பதினால் அந்த நகர மக்களை காப்பாற்றுவது எப்படி என்கின்ற யோசனையிலும் இருப்பதாக கூறப்படுகிறது. ஆனாலுமே போரை விட்டுவிடுவதாக அது இல்லை. இஸ்ரேலினுடைய வான்வழி தாக்குதல்களும் காசாவிற்குள் அதனுடைய ஊடுருவல்களும் அங்கே பலத்த சேதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. முழு சுற்றுப்புறங்களும் ஏற்கனவே இடிபாடுகளாகத்தான் இருக்கின்றன. ஐநா அமைத்து தருகின்ற பள்ளிகளும் குடியிருப்புகளில் தான் மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள். பாலஸ்தீனிய போராளிகள் அனுப்புகின்ற ராக்கெட்டுகளை என்னதான் இஸ்ரேல் தடுத்து நிறுத்தினாலும் அங்கே எப்போதும் ஒரு பதட்டம் இருக்கிறது. நாட்டினுடைய வளர்ச்சி நின்று போய் இந்த விஷயங்களில் ஈடுபட வேண்டியதாக இருக்கிறது என்று இஸ்ரேலிய குடிமகன்கள் கவலைப்படுகிறார்கள். டெல்லவிவ் ஜெருசலேம் வரையிலான தாக்குதல்களை நடத்தக்கூடிய அளவிற்கு ஏவுகணைகளை ஹமாஸ் வைத்திருக்கிறது என்பது இவர்களுக்கு அச்சமூட்டுவதாக இருக்கிறது. சரி, காசாவில் என்ன நடக்கிறது என்று பார்த்தால், பல வருடங்களாக முற்றுகை மூடல்களில் இருக்கிறது. பொருளாதார வளர்ச்சி கிடையாது. பாலஸ்தீன அதிகார சபையுடன் ஹமாஸ் ஒத்து போகாமல் இருக்கிறது. தவறாக காசாவில் இருக்கின்ற பாலஸ்தீனியர்களை அது நடத்துகிறது என்கின்ற ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை ஹமாஸ் சுமக்கிறது. அங்கே வசிக்கின்ற பாலஸ்தீனியர்கள் கடும் கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறார்கள். ஒரு வேலைக்கோ படிப்பிற்கோ வருமானத்திற்கோ என்று அங்கிருந்து அவர்கள் வெளியேற முடியாத சூழலில் இருக்கிறார்கள். இதனால்தான் இது உலகின் மிகப்பெரிய திறந்தவெளி சிறைச்சாலை என்று கருதப்படுகிறது. இந்த ஆண்டின் தொடக்கத்தில் தான் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் பாலஸ்தீனத்திற்கும் இஸ்ரேலுக்கும் நடைபெற்ற போர்களில் இருக்கின்ற போர் குற்றங்கள் குறித்து விசாரணையை மேற்கொள்ளலாம் என்று இருந்தது. அதற்குள் இந்த தாக்குதல்கள் வந்துவிட்டன. சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் தனது கவலைகளை தெரிவித்திருக்கிறது. சரி, இதற்கு என்னதான் தீர்வு என்று பார்த்தால், இங்கே மதம் இனம் நிலம் பிரச்சனை அல்ல என்று கூறுகிறார்கள். முக்கியமான பிரச்சனை என்பதே இஸ்ரேலிலும் சரி இங்கே பாலஸ்தீனத்திலும் சரி சரியான வழிகாட்டுதல் இல்லை. அதனால் இரண்டு பக்கமும் பொதுமக்கள் பாதிக்கப்படுகிறார். ஒவ்வொரு நாளும் சமாதானம் பாதுகாப்பு செழிப்பு என்று அரசியல்வாதிகள் இரண்டு பக்கமும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய சித்தாந்தங்கள் அவர்களுடைய தப்பெண்ணங்களுக்கும் சொந்த விருப்பு வெறுப்புகளுக்கும் ஏற்றது போல் இருக்கிறது. அப்படி என்றால் இங்கே என்ன தேவை என்று பார்த்தால், இரு தரப்பினர்களுக்கும் புதிய தலைவர்கள் தேவை. ஒரு போர் என்பது அவசியமாகிவிட்டது. அதை அப்படியே நிறுத்திவிட்டு இரண்டு தரப்பும் உட்கார்ந்து பேசி ஏதேனும் ஒரு முடிவுக்கு வந்து இரு தரப்பினரும் மகிழ்வாக அருகே அருகே இருந்து வாழ வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறார்கள். அதனை இஸ்ரேலிய அரசியல்வாதிகளும் ஹமாஸும் பாலஸ்தீன அதிகார சபையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். தவறான வழிகாட்டுதல் தான் இன்றைக்கு இவ்வளவு பெரிய போராக வெடித்திருக்கிறது என்று அரசியல் நிபுணர்கள் கூறுகிறார்கள், பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். நன்றி.